ஹலோ எவரி ஒன், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 7th April 2024. இந்த வீடியோவை நான் ஒரு 11:45 AM ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு 5 to 10 minutes இந்த வீடியோ ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். என்டிஏ கண்டக்ட் பண்ணுற என்டிஏ யூஜி 2024 கண்டக்ட் பண்ணுற கியூட் யூஜி 2024க்கான கரெக்ஷன் விண்டோ நேற்று ஓப்பன் ஆகலை, ஆஸ் பர் த ஷெட்யூல் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 9:30 கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே சர்வர் பிஸினால் நேற்று நைட்டு வரைக்கும், அதாவது ஒரு 11:45 வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போது அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிட்டு இப்போது திரும்பவும் கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் அலௌடு அப்படிங்கிற என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த பப்ளிக் நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் கியூட் யூஜி 2024க்கு அப்ளை பண்ணல சார், அப்போது எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர்ஸ் யாராவது கியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டேட் எக்ஸ்டெண்ட் ஆனது நிறைய பேர்த்துக்கு தெரியலை. டேட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கரெக்ஷன் விண்டோக்கு மட்டும்தான். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட்டெல்லாம் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்கை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நான் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களுக்கு கரெக்ஷன் விண்டோவில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, என்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கரெக்ஷன் விண்டோ இஸ் லைவ் அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரோலிங் போயிட்டுருக்கோம், அதை பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் கிளிக் ஹியர் கியூட் யூஜி 2024, கிளிக் ஹியர் ஃபார் லாகின், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா கோடு இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து உள்ளே போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்ஷன் டேட் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் அலௌடு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பப்ளிக் நோட்டீஸ் தான் வந்து என்டிஏ நேற்று இரவு, அதாவது ஒரு 12:00 அந்த டைமுக்கு இந்த பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பப்ளிக் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு, ஓகேங்களா, டியூரேஷன் ஆஃப் கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ், கரெக்ஷன் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 7th April இன்றைக்கி நைட்டு 11:50 PM முடிகிறதா இருந்த அந்த கரெக்ஷன் விண்டோ டேட் எக்ஸ்டெண்டட் அப் டு 6th April 8th April 2024 அப் டு 11:50 PM வரைக்கும். அதனால் இதை பார்த்துட்ருக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள், நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் போயிட்டு இந்த அனெக்சரில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். இதில் நீங்கள் திரும்பவும் ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒன் டைம் கரெக்ஷன் விண்டோ தான். அப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதை ஒரே ஒரு தடவை மட்டுமே, ஒரு முறை மட்டுமே நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கொள்ள முடியும். அதனால் கவனமாக செய்யுங்க. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போயிட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை எடிட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு டைம் நான் எடிட் பண்ணணும், இல்லைன்னா மிஸ்டேக்கை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணாமையே சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது, ஓகேங்களா. சரி, இப்போ வந்து 8th April 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சப்ஜெக்டை ஆட் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை கேட்டகரி ஏதாவது மாற்றிருக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் அமௌண்ட்டு, ஓகேங்களா, அதை வந்து திரும்பவும் செலுத்துகிற மாதிரி இருக்கும். போன தடவை 2 பேப்பர் தான் போட்டேன், இப்போ 3 பேப்பர் போடணுன்னு இருக்கிறேன், இல்லை 4 பேப்பர் போடலான் இருக்கிறேன். அப்போ வந்து நான் ஓபிசின்னு போட்டேன், இப்போ நான் ஜென்ரல்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னா அந்த வேறுபாடு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்ஸாம் ஃபீஸ் அமௌண்ட்டை இப்போ நீங்கள் செலுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அனெக்சரில் என்னவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க,
ஃபஸ்ட்டு எதெல்லாம் நாட் அலவுட் அப்படின்னு பார்த்துடலாம். எதையெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாதுன்னா, மொபைல் நம்பரை மாற்ற முடியாது, இமெயில் ஐடியை மாற்ற முடியாது, பர்மனண்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸை மாற்ற முடியாது, எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸை மாற்ற முடியாது. அப்போ இதுவெல்லாம் மாற்ற முடியாத விஷயங்கள். அதை தவிர கேண்டிடேட்ஸ் ஷல் பி அலவுட் டு சேஞ்ச் ஆல் த ஃபீல்ஸ். என்னென்ன ஃபீல்ஸு, கேண்டிடேட் நேமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதை மாற்றிக்கலாம், அப்பா பேர் மாற்றிக்கலாம், அம்மா பேர் மாற்றிக்கலாம், கிளாஸ் 10 சர்டிஃபிகேட்டில் ஏதாவது யாராவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதை எடிட் பண்ணிக்கலாம், கிளாஸ் 12ல் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி, சப் கேட்டகரி, பிடபிள்யூடி நான் போடாமல் விட்டேன் சார், இல்லை தப்பாக போட்டேன் இப்போ மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் அதையும் செஞ்சுக்கலாம். அதே போல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது சரியாக அப்லோட் ஆகலை, இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். சிக்னேச்சரையும் சரியாக அப்லோட் பண்ணல அப்படின்னா இப்போ அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிட்டியை நான் மாற்றிக்கலான்னு விரும்புகிறேன், மாற்றிக்கலாம். மீடியம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், அப்போ நான் இங்கிலீஷ்னு போட்டேன் இப்போ நான் தமிழ் தேவைப்படுது, இல்லை அப்போ தமிழ்னு போட்டேன் இப்போ இங்கிலீஷ்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் அதையும் மாற்றிக்கலாம். இந்த ஃபீல்ட்லையெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு டெஸ்ட் அலாங் வித் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம், அதாவது என்னென்ன யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் இருக்குதோ அதை மாற்றுறதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம், கோர்ஸ் எடிட் பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் டு ஆட் யூனிவர்சிட்டி வில் கண்டினியூ டில் 8th May 2024 அப் டு 11:50 PM. அப்போது நாளை இரவு 11:50 வரைக்கும் அவ்வளோ நேரம் எடுத்துக்க வேண்டாம். திரும்பவும் நாளைக்கு நைட் இதே மாதிரி ஏதாவது சர்வர் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா வம்பா போயிடும். அதனால் இன்றைக்கி நைட்டு பண்ணிடுங்க, ஆர் நாளைக்கு மார்னிங்குள்ளே உங்கள் பேரண்ட்ஸை கூட வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இஃப் தேர் இஸ் எனி இம்பேக்ட் ஆன் த ஃபீ, தென் த அடிஷ்னல் ஃபீ வில் பி சார்ஜ்டு ஆஸ் அப்ளிகபிள். அப்போ அதில் ஏதாவது உங்களுடைய தேர்வு கட்டணத்தில் ஷார்ட்டேஜஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் செலுத்தணும். கரெக்ஷன் இன் திஸ் ஃபீல் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் அடிஷ்னல் ஃபீ இஃப் எனி. அப்போது அந்த கட்டணத்தை செலுத்தினா மட்டுமே நீங்கள் அதை வந்து திருத்தி கொள்ள முடியும். இது வந்து கடைசி பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்குங்க. த ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலவுட். ஓகேங்களா? இது வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும். அதனால் கவனமாக செய்யுங்க. ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு திரும்பவும் நான் இன்னொரு டைம் செக் பண்ணுறேன், இல்லைன்னா வந்து கரெக்ஷனை வந்து நான் முழுமையாக பண்ணலை, 1 or 2 மட்டும்தான் பண்ணேன், இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயில் பண்ணாலோ ஃபோன் பண்ணாலோ திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் த கரெக்ஷன்ஸ் ஆர் டன் அண்ட் சப்மிட்டட், த ஃபார்ம் ஷல் பி ஃப்ரோசன். ஓகேங்களா? அப்போது அது வந்து முழுமையடைந்து விடும், அதை நீங்கள் திரும்பவும் இன்னொரு டைமு செய்ய முடியாது. இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நீட் 2024க்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் Day 1 போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்பப்போ டவுட் வரும், அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது. நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது போக அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும், எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்ருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இதை பற்றின
தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க, அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.